போலி பத்திர பதிவுகளை மாவட்ட பதிவாளர்களை ரத்து செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்ட சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் மோசடி போலி பத்திர பதிவுகளை தடுக்கும் வகையில் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் மத்திய பதிவுச் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் போலி பதிவுகள் குறித்து மாவட்ட பதிவாளரை ஆய்வு செய்து அதனை ரத்து செய்ய முடியும். பதிவாளரின் உத்தரவால் பாதிக்கப்படுபவர்கள் பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் பதிவுத்துறை தலைவரிடம் மேல்முறையீடு செய்யலாம். இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து ஆரோக்கியதாஸ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். அதில் மத்திய பதிவுச் சட்டத்திற்கு முரணாக இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் புதிய சட்ட திருத்தம் மத்திய பதிவுச் சட்டத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பத்திரப்பதிவு ரத்து தொடர்பாக எந்தவொரு காலக்கெடுவும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்ட மனுதாரர் தமிழக அரசின் இந்த சட்ட திருத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், என் மாலா ஆகியோர் அமர்வு மத்திய பதிவு சட்டம் திருத்தம் குறித்து தமிழக அரசு 4 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டது.